ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் எல்லா சேனல்லேருந்து வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் சனம் ஷெட்டி அவங்க என் மேலே புகார் பண்ணியிருந்தாங்க. ஸோ நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும், என் சைடில் என்னென்ன நடந்த விஷயம் தெரியணும், அதுக்காக தான் நான் எல்லாரையும் கால் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நன்றி வந்தது. சென்னைக்கு வந்தேன் மூவி என் வேலையை விட்டுட்டு, மூவியில் மூவி இண்டஸ்ட்ரிக்கில் போகணும், படம் நடிக்கணும்னு சொல்லி தான் நான் வந்தேன். வரும்போது பைக்கெல்லாம் விற்றுட்டு தான் வந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு 6 மந்த்தாக இருந்தேன், ஒரு மூவி பண்ணுறதா இருந்தாங்க, பட் சில காரணங்களாக பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸில் ஆடிஷன் எல்லாம் அட்டன் பண்ணி அப்படி தான் என் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 8 கமர்ஷியல் பண்ணேன். அதுக்கப்புறம் 3 படத்தில் சின்ன சின்ன ரோல் பண்ணி ஃபுல் ஃப்ளஜாக ஒரு மூவியில் வில்லனாக பண்ணிகிட்ருந்தேன். அந்த டைமில் தான் 2017 மார்ச்சில் தான் பச்சையப்பா சில்க் கமர்ஷியல் டைம் சனம் ஷெட்டி நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஸோ அந்த டைம் அவங்க பேசிவிட்டு என்ன ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கமர்ஷியல் என்னோடய புது கமர்ஷியல் ஏதாவது ரிலீஸ் ஆகும்போது அப்பப்போ விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபேஸ்புக்கில். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் டெக்ஸ்ட் பண்ணி சொன்னாங்க, தான் ஒரு படத்தில் ஹீரோயினை பண்ணுறேன், அந்த படத்தில் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணலை, ஸோ நீங்கள் ஆடிஷன் வரீங்களா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 2 ஆடிஷன் போனேன், 2 ஆடிஷனில் பாஸ் பண்ணி டைரக்டர் செகண்ட் ஆடிஷனில் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் சனம் ஷெட்டி என்கிட்ட வந்து சொன்னாங்க, அந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் தான். ஸோ நான் இதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லலை ஏன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கு. ஸோ டைரக்டர் இந்த டிசிஷன் தான் ஃபைனல் டிசிஷன். ஸோ அதால் தான் நான் இதை சொல்லலை, பட் இதோட கோ ப்ரொடியூசர் நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படம் மேகாலயாவில் 35 டேஸ் ஷூட் ஆயிருந்துச்சு. அந்த டைம் அவங்களுக்கு ஒரு ஒன் சைடாக ஒரு லவ் இருந்துச்சு, அது பிரேக்கப் பண்ணுற நிலைமையில் இருந்துச்சு. ஸோ 2018 ஜனவரிலேருந்து தான் நாங்கள் லவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த டைமில் அவங்க இன்னும் 2 மூவி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு ஸ்டார்ட்லேயே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மூவி எனக்கு இப்போ தான் வந்துட்டுருக்கு, நம்மளோட லவ்வை வெளியில் தெரிய வேண்டாம். அது எனக்கும் ஓகே, ஏன்னா நான் யூஸ்வலாகவே இப்போ என்னோடய பர்சனல் மேட்டர்ஸை நான் இன்ஸ்டாகிராம்லேயோ இதுலேயும் போடுறதில்லை. அப்போ இவங்க சொன்னாங்க மூவி எனக்கு மூவி கரியர் ஸ்டாப் ஆகிடும், என்ன 2 படம் வந்திருக்கு, ஸோ இதை பற்றி பேசக்கூடாது, வில் நாங்கள் பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி இப்படி போயிட்டு இருந்துச்சு. அவங்க 2 படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கமர்ஷியல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 2000 அதுக்கப்புறம் என்னோடய நான் வீசா முடிஞ்சது, நான் ஸ்ரீலங்கா போயிட்டேன். ஸோ 8 மந்த்ஸ் நான் ஸ்ரீலங்காவில் தான் இருந்தேன். ஸோ இந்த படம் பாதியில் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஏன்னா ஃபைனான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்த விட அதிகமாக போயிடுச்சு அப்படி சொல்லி படம் ஸ்டாப் ஆயிருந்துச்சு. அதனால் 8 மந்த்ஸ் நான் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். ஸோ இவங்க லெட்டர்ஸ் ஒன்றும் கொடுக்கல, என் எம்ப்ளாய்மெண்ட் வீசாவில் வந்தால் தான் படம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சனம் ஷெட்டியும் மற்ற படிச்சும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஆகஸ்ட் மாதம் முதல் மாதம் சொன்னாங்க படம் ரீஸ்டூட் பண்ண போகிறோம், உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கேட்டாங்க. நான் வீசா ஆஃபீஸரோட பேசிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்ப சொன்னேன், அதெல்லாம் அனுப்பி தான் நான் திருப்பி வந்தேன். அதுக்கப்புறமும் ஒரு 3 மந்த்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த படம் ஸ்டார்ட் ஆகாமல், திருப்பியும் பேமெண்ட் இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன கமர்ஷியல் மந்த்லி எங்கள் அண்ணா எனக்கு காசு அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு நிறைய விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ என் சைடில் இருக்க எல்லா விஷயங்களும் தெரியணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மந்த்லி கமர்ஷியலில் எனக்கு வர காசும், ப்ளஸ் மந்த்லி எங்கள் அண்ணா வெஸ்டர்ன் ஜூனியர்னால எனக்கு அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க காசு அனுப்பிட்டுருவாங்க, இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் சனம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஃபினான்ஸ் வைஸ் இல்லை, மூவி செலவில் அவங்க போகிற மூவியில் இந்த என்னோடய போர்ட்ஃபோலியோ ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்படி கிடைச்ச ஒரே ஒரு கமர்ஷியல் தான் DFCC கமர்ஷியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு மூவியில் ஜோன் சார் டைரக்ஷனில் ஒரு மூவி எனக்கு ஓகேயாக இருந்துச்சு, அந்த மூவியில் ஹீரோயின் சர்ச் என்பதுக்கு நானும் சனம் ஷெட்டியோட ப்ரொஃபைலாக அனுப்பியிருக்கேன். ஸோ கம்பேர் பண்ணதுக்கு அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆன ஆக்டர், ஸோ அவங்க என்ன நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன், ஏன்னா அவங்க அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கிராட்டிடியூடுக்காக அந்த கிராட்டிடியூட் எப்போவுமே எனக்கு இருக்குது சனம் ஷெட்டி மேலே. அதுக்கப்புறம் பிக்பாஸ் கால் பண்ணியிருந்தாங்க. பிக்பாஸ் கால் பண்ணும்போது அவங்க PRO வச்சு எங்கள் 2 பேர்கிட்ட ப்ரொஃபைலும் அவங்க அனுப்பியிருந்தாங்க. அப்போ PR வந்து ஒரு 1 வீக்கு கழித்து PR வந்து சொன்னார், இந்த முறை பேசிக் க்ரைட்டீரியாவே 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஸோ தர்ஷன் ப்ரொஃபைலில் அவங்க கன்சிடர் பண்ணலை, சனம் ஷெட்டி உங்களுக்கு மட்டும், ஏன்னா அவங்க தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் ஒரு 13-15 படம் பண்ணியிருந்தாங்க. இப்போ சனம் ஷெட்டி இப்படி சொன்னேன், எனக்கு நான் அப்சா அந்த டைம்லாம் பிக் பாஸுக்குள்ளே போவேன்டெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொன்னேன் ஓகே நீங்கள் ட்ரை போ, அவங்க உள்ளே போனால் சந்தோஷம் தான் அப்படின்னு விட்டாச்சு.
ஸோ 6 மந்த்ஸாக அந்த அந்த ப்ரொசஸ் அப்படியே இருந்துச்சு. ஒரு நாள் விஜய் டிவியில் என்னோடய போர்த்தீஸ் கமர்ஷியல் பார்த்து, இது விஜய் டிவி எனக்கு சொன்ன விஷயம், போர்த்தீஸ் கமர்ஷியலை பார்த்துட்டு நல்லா இருக்குது, என்ன மாடல் டைப்பில் ஒரு கண்டஸ்டன்ட் வேணும்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் போர்த்தீஸ் ஆட் நல்ல ரீச்சில் இருந்தது. அது ஒரு பிஆர்ஆர் மூலமாக எனக்கு வந்த ஒரு கமர்ஷியல், அது நல்ல ரீச்சில் இருந்ததால் அவங்க சொன்னாங்க, இந்த நம்பர் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ரம்யா, லாஸ்ட் சீசன் ரம்யாவும் சத்யாவும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க என் நம்பரை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க, இதுதான் தர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்டாங்க, இந்த பையனை தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம், அவங்க நம்பரை ஷேர் பண்ணுங்கள். இது எப்போ நடந்துச்சுன்னா எனக்கும் சனமுக்கும் என்கேஜ் பண்ணுற டைம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ரம்யா இந்த விஜய் டிவியில் பேசும்போதே சொன்னால், சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட, தர்ஷன்ட என்கேஜ்மெண்ட்டில் தான் நாங்கள் இந்த வந்திருக்கோம், அவர் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அனுப்பிவிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் இதை வந்து சனம் ஷெட்டிட்ட சொன்னேன், ஆக்சுவலாக அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நீ இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிறாண்ட அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் ப்ரொஃபைல் அவங்க கன்சிடரே பண்ண மாட்டா, நீ எதுக்கு போய் அப்படி சொல்கிற, நீ இன்டர்வியூவில் போய் சொல்லு, நாங்கள் ரெண்டு பேரும் என்கேஜ் ஆகலை, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம், அது ஒரு கமர்ஷியலுக்காக என்கேஜ் பண்ண சொன்னது அப்படின்ற விஷயத்தை சொன்னதே அவங்க தான். இந்த டைம் ரம்யாம் இருந்தாங்க, சத்யாம் இருந்தாங்க பக்கத்தில். அதுக்கப்புறம் தான் நான் இன்டர்வியூவில் போய் சொன்னேன், அது அவங்க கேட்டாங்க என்கேஜ் ஆகிடுச்சான்னு, இல்லை சனம் ஷெட்டி என்னோடய ஃப்ரெண்டு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கமர்ஷியல் பண்ணுறோம் அப்படி தான் சொல்லி நான் இன்டர்வியூவில் சொன்னேன். இது வேணும்னா நீங்கள் சத்யாட்டையும் கேட்கலாம், ரம்யாட்டையும் கேட்கலாம், இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி சொன்னதே அவங்க தான். அதுக்கப்புறம் ஒரு வெட்டிங்குக்கு பிளான் பண்ணியிருந்தேன், அந்த விஷயம் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக, ஏன்னா என்கேஜ்மெண்ட் நடக்க போகிறது அது நானாக ஒத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்க குடும்பத்திலலாம் பேசி தான் ஒத்துக்கிட்டது. எங்கள் வீட்டில் எனக்கு தெரிய வேணாம்னு நான் அந்த டைமில் ஃபீல் பண்ணேன், ஏன்னா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் வரைக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்க அப்பா அம்மாட்ட பேசி, இது உங்களுக்கு ஓகேண்ணா மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், அவங்க ஓகேண்ணாங்க. அப்புறம் என்கேஜ் ஆகி நான் பிக் பாஸ் வெளியில் வந்தோடனே எங்கள் அம்மாட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன், இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுமா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ பிக் பாஸுக்குள்ளே போகும் வரைக்கும் நாங்கள் லவ் பண்ணி இதை தான் இருந்தோம், பட் அப்பப்போ ஒரு சண்டை வந்துட்டு இருந்துச்சு, நீ வேறு உன்னால தான் எனக்கு பிக் பாஸ் சான்ஸ் கிடைக்கல, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து அங்கே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் தான் இன்டர்வியூலே போய் சொல்லிட்டேன், என்ன நானும் சனம் ஷெட்டியும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நாங்கள் கமர்ஷியலுக்கு தான் பண்ணிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டேன். ஸோ பிக் பாஸ் போகும் வரைக்கும் அவங்களும் ஓகே ஓகேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், ஏன்டா அவங்க நான் செலக்ட் ஆனதுக்கப்புறமும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அங்கிள் ஒரு ஆள் பொலிட்டிக்கில் பெரிய ஆளாக இருந்து, எந்த பொலிட்டிக்னு தெரியல, பெரிய ஆளாக இருந்து அவங்கள வச்சு உள்ள விஜய்டெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு சொன்ன விஷயம், சம்டைம்ஸ் வைல்ட் கார்டு ரவுண்டில் நான் உள்ள வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, ஸோ எதுவும் சொல்லிக்காத அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் உள்ளே போய் அது சொல்ல ஸ்டார்ட்லேயே சொல்லாததுக்கு காரணம் அதுதான், எப்போ அந்த மீரா மேட்டர் வந்ததுக்கப்புறம் அது அது அந்த டைம் தான் நான் ஒத்துக்கிட்டேன், உள்ளே சொன்னேன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வழியில் இருக்குது அப்படின்னு. இந்த மேட்டர் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இன்டர்வியூஸ் உண்மையாக சொல்லணும்னா, அந்த அவங்க பிகினி போட்ட பண்ண இன்டர்வியூலாம் எனக்கு உண்மையாக பிடிக்கவே இல்லை. ஸோ நான் அதெல்லாம் வந்து கேட்டேன், ஏன் இப்படி பண்ணேன்ட்டு. அவர் சொன்ன, நான் உனக்கு ப்ரொமோஷனுக்கு அதான் இதெல்லாம் பண்ண சொன்னேன், நான் எனக்கு ப்ரொமோஷன் பண்ணேன் உன்கிட்ட கேட்கவே இல்லை, எதுக்கு இதெல்லாம் பண்ணேன்லாம் கேட்டேன். அதே மாதிரி நான் பிக் பாஸ் போக முதலே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் தர சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், அது நான் எங்கள் அண்ணாட்டையும் என் தங்கச்சிட்டையும் கொடுத்துருக்கேன், எனக்கு எதுவும் ப்ரொமோட் பண்ண வேணா, நான் எங்கள் அண்ணாட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, விஜய் டிவியால் போடுற ப்ரொமோவை மட்டும் அந்த இதில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிக் பாஸ் உள்ளே போனதுக்கப்புறம் எங்கள் அண்ணா கால் பண்ணி, தர்ஷன் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடியை தர சொல்லி நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். எங்கள் அண்ணா சொன்னால், என் தம்பி அப்படி எனக்கு சொல்லவே இல்லை, அதெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என் தங்கச்சிட்ட திருப்பி திருப்பி ஃபோர்ஸ் பண்ணி தங்கச்சி கொடுத்துட்டா. ஸோ நான் பிக் பாஸ் வெளியில் வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் என் ஃபேஸ்புக் ஃபுல்லாக அக்சஸ் பண்ணிகிட்டு இருந்தது அவங்க மட்டும்தான். அண்ட் எனக்கு எப்போ ரொம்ப பிடிக்காமல் போன விஷயம் அப்படின்னா, பிக் பாஸ் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன, பிக் பாஸில் இருக்க ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டோட இனிமேல் இப்போ பேசாத, அவங்கள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எதுக்கு நீ இன்டர்வியூஸ் இவெண்ட்ஸு இன்டர்வியூஸ் எல்லாம் போயிருக்க என்ன கூட்டிகிட்டு போக மாட்டேன், நீ போகிற இடமெல்லாம் நானும் வரணும், எந்த இவெண்ட் போனாலும் என்னை ரெஃபர் பண்ணு, வெளிநாடு போனாலும் எனக்கு ஒரு டிக்கெட் போடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த மலேசியாவில் நடந்த லாஸ்ட் மலேசியாவில் நடந்த இதுக்கு கூட அவங்க தான் கோஆர்டினேட்டர் கால் பண்ணி, நான் தர்ஷன் கேர்ள் ஃப்ரெண்ட், நானும் அங்கே வருவேன், எனக்கும் அங்கே ஹோட்டலில் ரூம் போடுங்கன்றெல்லாம் சொன்னிருந்தேன். ஏன்னா அந்த கோஆர்டினேட்டரே எனக்கு சொல்லியிருக்காங்க, அந்த அதோட மெசேஜ் ப்ரூஃப் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஹீரோவை பண்ணேங்க, என்ன ஹீரோயினா போடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், நானே இப்போ தான் ஓரளவு தெரிஞ்சு வெளியில் வந்திருக்கேன், நான் எனக்கு இந்த ஹீரோயினை போடுங்க என்ற சொல்கிற அளவுக்கு நான் அந்தளவு பெரிய ஹீரோ இல்லை, இன்கேஸ் அவங்க ஹீரோயின் ஃப்ரீயாக உங்களை தெரிஞ்சவங்கள சொல்லுங்கன்றா மட்டும் நான் சொல்லுவேன் அப்படின்னு, இப்படி தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் திடீர்னு ஒன்றாவது சொன்னால், இப்போ உன் ஃபேம் கூடிருச்சு, நீ இப்போ பேசாமல் பப்ளிக்கில் சொல்லிடு, நாங்கள் கல்யாணம் 2 மந்த்ஸில் என்ன கல்யாணம் முடிச்சுட்டு இப்போ பப்ளிக்கில் சொல்லிடு நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு.
சொன்னேன் அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா இது நீ முன்னாடியே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி எடுத்த முடிவு, இல்லை இல்லை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்ல பண்ண மாட்டேன், அப்படின்னா நீ மீடியாவில் போய் இன்டர்வியூ கொடு, எங்கள் ரெண்டு பேரும் என்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல சொன்னேன். நான் சொன்னேன் உனக்கு விருப்பம் என்ன, நாங்கள் உங்கள் ஃபேமிலியோட பேசி தான் இந்த முடிவு எடுத்தது, உனக்கு விருப்பம்னா நீ போய் சொல்லு, நான் மீடியாவில் வந்து சொல்கிறேன் நான் இந்த என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, இல்லை இல்லை நீயே போய் சொல்லு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் நான் அது சொல்ல மாட்டேன், நான் வேணும்னா உங்கள் ஃபேமிலிகிட்ட வந்து சொல்கிறேன், இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்ன அதுக்கப்புறம் கடைசியாக நான் எப்போ பிரேக்கப் பண்ணுவேன்னு முடிவு எடுத்தேன்னா, எனக்கு மூணு படம் சைன் ஆகிருந்துச்சு, அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லி அவனை வச்சு எதுக்கு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு, அது அண்ணாக்கே தெரியும் அந்த விஷயம். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இது எங்கள் ரெண்டு பேருக்கும் சரிப்பட்டு வராது, நான் என் பைக்கு எல்லாத்தையும் விற்று சினிமாவில் சாதிக்கணும்னு தான் வந்தேன், இவ்வளோ ப்ரெஷரை தாங்கி மூணு மூவி பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் என்னால் மூவி பண்ண முடியாமல் இருக்குன்னா இந்த இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி அதுக்கப்புறம் சொன்னால் இல்லை இல்லை அப்படின்னா நான் சூசைட் பண்ணுவேன் இப்படி மிரட்டினா அந்த மெசேஜ்லாம் எங்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சைலண்டாக இருந்தேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் சொன்னால் எங்கள் உங்கள் வீட்டில் போய் நான் உங்கள் அம்மாட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன், நீ தாராளமாக போய் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வந்து கொழம்புல என்னை மீட் பண்ணிட்டு தான் யாழ்ப்பாணம் போனாங்க. யாழ்ப்பாணம் போயிட்டு எங்கள் அம்மாவோட பேசினா எங்கள் அம்மா சொன்ன ஒரே, நான் இந்த இது வரைக்கும் ப்ரெஸ்ஸில் கொடுக்க வேணான்ட்டு இருந்தேன், எப்போ எங்கள் அம்மாவை இழுத்து சில விஷயங்கள் பிரச்சினாமோ அதுக்கப்புறம் தான் நான் ப்ரெஸ்ஸில் கொடுப்போம் அப்படின்ட்டு முடிவெடுத்தேன். எங்கள் அம்மா சொன்னது அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறேன் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். வேறு எந்த ஒரு மேட்டரும் எங்கள் அம்மா சொல்லவே இல்லை. இவங்க நேற்று பிரச்சனையில் வேறு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி எந்த விஷயம் நடக்கல, எங்கள் அம்மா சொன்னது நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்கடா ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம், பட் அவன் தங்கச்சி இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எங்கள் அம்மா சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த பிரேக்கப் மேட்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் சூசைட் பண்ணுவேன், ப்ரெஸ்ஸில் போடுவேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், திருப்பி ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போய் சொல்லி தர்ஷனை வச்சு ஏன் படம் எடுக்கீங்க, அவளை என்ன சீட் பண்ணிட்டான், அவனை வச்சு படம் எடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இதுதான் பேசிக்காக நடந்த மேட்டர். நிச்சயதார்த்தம் அவங்க பெற்றோர் முன்னே எங்கள் வீட்டில் நான் அதை சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் நான் சொல்லலை, அதை போய் நான் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா சனமோட அப்பாவுக்கும் அம்மாட்டையும் முதலே நான் மீட் பண்ணி சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு தெரியாது, என் தங்கச்சி ஒன்று கல்யாணம் முடிக்காமல் இருக்காங்க, அது வரைக்கும் சொல்ல முடியாது, இது ஓகேண்டா மட்டும்தான் நான் உங்களை இதில் பண்ணுறேன், அது ஓகேண்டா அவங்க அப்பாவும் சொன்னார் அம்மாவும் சொன்னார், இது என்கேஜ் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வீட்டில் பேசி ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. நான் லவ் பண்ணுறது இல்லை, அதான் சொல்கிறேன்னா நான் லவ் பண்ணுற விஷயம் எங்கள் வீட்டை தெரியும், எங்கள் அம்மாவுக்கும் தெரியும், அதை நான் சொல்லிட்டேன். பட் நான் லவ் பண்ணுற விஷயம் வீட்டில் அம்மா அக்கா பார்க்க முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் நான் என்கேஜ் பண்ணுற போகிறோம் அண்ணாவுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சொல்லலை, ஏன்டா தங்கச்சி இருக்காங்க இந்த அவங்க கல்யாணம் ஏதாவது இது வரும் அவங்க முடித்ததுக்கப்புறம் வீட்டை சொல்லிக்கலாம்னு இருந்தேன். பட்டு பிக்பாஸுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் இது அங்கே அம்மாவுக்கு தெரியணும்னு சொன்னதுக்காக அதுக்கப்புறம் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன்மா. அவங்க டாக்ஸ் விஷயமா எனக்கு 3.5 லட்சம் பே பண்ணிருந்தாங்க, ஏன்னா எனக்கு அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியால எம்ப்ளாய்மெண்ட் விசாவை டெர்மினேட் பண்ணணும்னா டாக்ஸ் 3.5 லட்சம் ரூபா பே பண்ணணும், அதை மட்டும் பே பண்ணியிருந்தாங்க. அதை பிக் பாஸ் காசு வந்தோடனே அந்த 3.5 லட்சத்தை நான் பே பண்ணிட்டேன், பெங்காலையும் பே பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு கேஷை கொண்டு கொடுத்துட்டாங்க. அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பணம்னா அந்த அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ண 2.5 லட்சம் தான் பண்ணாங்க, வேறு எந்த பண உதவியும் நாங்கள் அதை வாங்கலை. எங்கள் மாதம் மாதம் எங்கள் அண்ணா எனக்கு வெஸ்டர்ன் யூனியனெல்லாம் பணம் அனுப்பிட்டு இருந்தார், எங்கள் அம்மாவும் பணம் அனுப்பிட்டு இருந்தார், அதோடய பேங்க் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. பண உதவின்னு பார்த்தா இந்த 3.5 லட்சம் தான், அந்த 3.5 லட்சத்தையும் நான் பிக் பாஸ் காசு வந்தோடனே திருப்பி கொடுத்துட்டேன். அண்ட் கொடுக்காத ஒரே விஷயம்னா இந்த 2.5 லட்சம் பண்ண என்கேஜ்மெண்ட் பண்ண காசு, அவ்வளோதான், வேறு எந்த ஒரு காசு நாங்கள்ட்ட வாங்கவே இல்லை. ஸோ இந்த மென்டலாக ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணதே அவங்க தான். நான் பிக் பாஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் எந்த இவெண்ட்டுக்கும் போகாத, போகிற எல்லா இவெண்ட்டுக்கும் என்ன கூட்டிகிட்டு போ, பிக் பாஸ் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் யாரோடையும் பேசாத, இன்ஃபேக்ட் அவங்க 2-3 பேரோட பிக் பாஸ் எனக்கும் அவங்களுக்கும் இது இருக்குண்டு சந்தேகப்பட்டு அவங்களோடலாம் போய் பேசியிருக்காங்க. நான் பேரை சொல்ல விரும்பலை, நான் அவங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வரும், அவங்கள இன்ஸ்டாகிராமில் ப்ளாக் பண்ணியெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் பண்ணது அவங்க தான். அண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை இங்கே சொல்லாமல் தெரியல, பட் நான் பிக்பாஸ் உள்ளே இருக்கும்போது ரம்யா சத்யா கல்யாண வீட்டுக்கு அவங்க போயிருந்தாங்க, அங்கே அவங்களோட பழைய எக்ஸ் வந்து இருந்தாங்க, ரெண்டு பேரும் நைட்டு
அது நான் பேர் சொல்ல விரும்பல, இருந்தாங்க அவங்களோட நைட்டு பார்ட்டி பண்ணியிருக்காங்க. அதே சத்யா ரம்யாலாம் பாட்டு பார்த்துட்டு வந்தால் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நடந்த ஒரு விஷயம், இதெல்லாம் எனக்கு ப்ரூஃப் இருக்குது. இதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு என்கிட்ட ப்ரூஃப், அதெல்லாம் மீடியா சொல்ல விரும்பல. இன்கேஸ் கமிஷனர் ஆஃபீஸில் கேட்டால் நான் எவிடன்ஸோட சமைப்பேன். சார் என்ன, எனக்கு பிக் பாஸுக்கு அப்புறம் எவ்வளவு பொண்ணுங்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ப்ரூஃப் பண்ணட்டுங்க, நான் அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன், காட்டினா ஒத்துக்கிறேன். எந்த ஒரு நான் இன்ஃபேக்ட் செரீனிட்ட கூட நான் பிக் பாஸ் பலியில் வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டேன் எனக்கு சனமுக்கு என்கேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ செரீன் கூட இது வரைக்கும் செரீன் கூட சனம் பற்றி தப்பாக பேசினதில்லை. அண்ட் செரீம் எனக்கு சொன்ன விஷயம் அப்படின்னா நான் இது இனிமேல் இது உங்க கூட நான் பேசவே இல்லை, இது சரியில்லாத விஷயம், நான் விட்டுறேன், ஃப்ரெண்ட்ஷிப் கூட எங்களுக்கு வேணாம் அப்படின்னு தான் செரீன் சொல்லிட்டு இருந்தேன். நேற்று கூட ஒரு இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் செரின் தான் என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இதாக இருக்கேன், அதால் இந்த எனக்கும் அவள் சனமுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்லாம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு எந்த விதமும் நடக்கலை. நான் சனம்கிட்ட திருப்பி திருப்பி சொன்ன விஷயம், செரின் ஜஸ்ட் அ ஃப்ரெண்டு, அதை நான் செரின்ட்டையும் சொல்லியிருக்கேன், சனம்கிட்டையும் சொல்லியிருக்கேன், மலேசியாவில் வச்சு இதுதான் நான் செரின் ஜஸ்ட் அ ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்ஃபேக்ட் செரீனை நான் இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணதுக்கு காரணம் கூட இவங்க தான், இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் அவங்களை அன்ஃபாலோ பண்ணேன். அண்ட் செரீன்டே நான் போய் சொல்லியிருந்தேன், இப்படி நடந்திருக்கு, எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு, இப்படி எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை போகுது அப்படின்னு. அதுலேருந்து செரீன் என்னோட பேசுறதும் இல்லை, அவ்வளோதான். புரியல எனக்கு, நான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா யாரோட பட்ஜெட் பண்ணியிருந்தேன், அதான் நான் எப்படி பண்ணியிருந்தேன் ப்ரூஃப் காட்டுங்க. நான் என்னதான் அதான் நான் எனக்கு தெரிஞ்ச சனம் செட்டி நிறைய விஷயம் சொல்லலாம், ஆனா ப்ரூஃப் பண்ணல, சும்மா வந்து சொல்லலாம் நான் இப்படி பண்ணேன் அப்படி, அவங்க ப்ரூஃப் பண்ணாண்டா ஓகே. இல்ல நான் மறுப்பு தெரியும், நான் அப்படி எதுவுமே பண்ணது இல்லை. இல்ல சார், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி சார் கல்யாணம் முடிக்கலாம், நான் சூசைட் பண்ணுவேன் மிரட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க லிட்டரலா எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண மெசேஜ் என்கிட்ட இருக்கு, அதாவது நீ சினிமால இன்னொரு நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்திருக்க, என் நாட்டுல வந்து என்னையே நீ இப்படி பண்றியா, உன்னை நான் வளர விடுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பினதெல்லாம் என்கிட்ட இருக்கு. லிட்டரலா திட்டி அனுப்பின மெசேஜ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன். அதை விட ப்ரொடக்ஷன் ஹவுஸு ப்ரொடியூசர்ட் எல்லாம் போய் அவனை வச்சு படம் பண்ணாதீங்க அப்படின்னா நான் கேஸ் போடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல நான் என்னங்க, பிளஸ் நான் சென்னைக்கு புதுசாக வந்தேன், எனக்கு ஏது அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன், நான் நிறைய பேக்ரவுண்ட் இருக்கேன், நானே சென்னையில் நிறைய பேக்ரவுண்ட் இருக்கிறனால 5 வருஷமாக எப்படிங்க நான் சினிமாக்கான் ட்ரை பண்ணி ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஏறி இறங்கி ட்ரை பண்ணியிருப்பேன். நான் இது வரைக்கும் ஒரு 160 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆடிஷன் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கிறேன்னா நான் எதுக்கு ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன விஷயமா ஒவ்வொரு கெஞ்சி கெஞ்சி ஒதட்ட சான்ஸ் கேட்டுட்டு இருப்பேன். இல்லை நான் வழக்கு எப்பவும் பதிவு செய்ய மாட்டேன், ஏன்னா நான் சனம் செட்டி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அந்த கிராட்டிடியூட் நான் எப்பவும் மறக்கவேன், அந்த நன்றி உணர்ச்சி எப்பவுமே இருக்கு. அது நடக்காமல் போயிருக்கலாம், அவங்க ரெஃபர் பண்ணி நான் படம் பண்ணாமல் போயிருக்கலாம், பட் அவங்க நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணியிருக்கேன், நான் பிக் பாஸுக்கு உள்ளேயும் சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோ ஒரு விஷயம் பண்ணவங்க மேலே கேஸ் எல்லாம் போட மாட்டேன். நான் இது பேச வந்ததுக்கு முக்கிய காரணமே இவ்வளோ விஷயங்கள் அவன் என்னை பற்றி சொல்லியிருக்காவே அது தெரியணும், உண்மையாக நடந்த விஷயம் என்னன்னு தெரியணும், அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்குது, அம்மா இருக்குது, ஒரு பொண்ணு மேலே வந்து சும்மா இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு நான் சொல்லிட்டு போகலாம் ப்ரூஃபை காட்டிட்டு, ஆனால் அது எனக்கு பண்ண விருப்பம் இல்லை மீடியாவில். இன்கேஸ் கமிஷனர் கேட்டாருன்னா நான் அவங்களோட வீடியோ ஆடியோ வாய்ஸ் மெசேஜ் அவங்க அனுப்பின மெசேஜ் எல்லாம் நான் காட்டுவேன். இல்லை மேம், நான் இப்போ 3 மந்த்ஸாக இதை பேசிகிட்டு தான் இருக்கேன். நான் எப்போ ஆஃப் ஆனேன்னா நான் சூசைட் பண்ணுவேன், நான் சூசைட் பண்ணுவேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஏன் அதை தாண்டி வந்தேன்னா எனக்கு வார இதுவரைக்கும் 4 மூவி சான்ஸையும் ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லி இவனை வச்சு மூவி பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் தான் நான் வெக்ஸ் ஆகி நான் அந்த என் பைக்கு என் காசு இவ்வளோ 5 வருஷம் கஷ்டப்பட்டதே ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேன், அது பிக் பாஸ் மூலமாக கிடைச்சிது, அதையும் இவங்க கெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இல்லைங்க இப்படியே ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருந்தா எப்படியும் யோசிப்பாங்க தானே, இப்போ தான் நான் வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக
ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல போய் சொல்லியிருக்காங்க. அவங்களே நான் கால் பண்ணி சொல்றேன், அதை நான் சொல்லுறேன் சார், பேர் எப்படி சார் சொல்றேன். ஆனா அவங்க சொன்ன விஷயம், சி பர்சனல் லைஃப் பர்சனல் லைஃப், அதை வச்சு நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், நாங்கள் தர்ஷன் வச்சு படம் பண்ணுவோண்டு அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருந்தேன். அது அண்ணாக்கும் தெரியும். அதாங்க, நான் அவங்க கேஸ் போட்டால் நான் அங்கே போய் என்னென்ன ஆதாரம் காட்டணுமோ அவ்வளோ ஆதாரம் எங்கிட்ட இருக்குது, அதை நான் கமிஷனர் ஆஃபீஸை காட்டுவேன். ஏன்னா ஒரு பொண்ணு மேலே இப்படி பண்ணால் அப்படி பண்ணான்னு எனக்கு மீடியாஸை சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா ஐ ரெஸ்பெக்ட் உமன், ஏன்னா எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்குது, நாளைக்கு அவங்களும் கல்யாணம் கட்டணும், எங்கள் அம்மாவும் இருக்காங்க, இதை இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணான்னு எனக்கு சொல்ல மீடியாவில் சொல்ல விருப்பம் இல்லை. பட் கமிஷன் ஆஃபீஸில் நான் கண்டிப்பாக நான் போய் எல்லாத்தையும் நான் காட்டுவேன். இது அவங்க காரணம் எனக்கு சரியாது. பணம் பறிக்கணும்டா கேட்டிருப்பாங்க, லவ்வண்டா அட்லீஸ்ட் எங்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த இப்படி பண்ண போகிற விஷயமே எனக்கு தெரியாது, இது என்ன மோட்டிவ்னு எனக்கு தெரியல. அவங்க எல்லாம் செய்கிறாங்களா அவங்க சொல்லி செய்கிறாங்க, எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாதுங்க. அவங்க மேலே நான் வழக்கு தொட மாட்டேன், அவங்க போட்ட வழக்குக்கு நான் விளக்கம் கொடுப்பேன், நான் அவங்க மேலே வழக்கே தொடரும். சார் ஒரு லவ் பண்ணதுக்கே இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இதுல வேற யாராவது லவ் பண்ணா முன்னாடியே அவ பாஸ்ட் லைஃப் பத்தி நான் அவ்வளவு கேர் பண்ணிக்கல, ஏன்னா அதை பத்தி நான் கேட்கவும் இல்லை அவங்க சொல்லவும் இல்லை. பட் அது பாஸ்ட் லைஃப், அதை பத்தி இப்ப பேசி அவ்வளவு இது இல்லைன்னா.